அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி பல்லாவரம் திரு இ கருணாநிதி அவர்களுடைய மகன் மற்றும் மருமகள் திரு ஆண்டோ மற்றும் திருமதி மர்லீனா அவர்கள் இவங்க வந்து ஒரு தலித் பொண்ணை வேலைக்கு எடுத்துக்கிட்டாங்க ஸோ அவங்க சித்திரவதைப்படுத்தி அடித்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கடந்த ஒரு அஞ்சு நாளாக பயங்கர பரவ போயிட்டுருக்கு இருக்கு மக்களை இப்போது இந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நம்ம இன்னைக்கு காலையிலிருந்து இது எவ்வளோ முழுக்க முழுக்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இதில் எவ்வளோ ஆதாரங்கள் கொட்டி கிடக்குது இந்த ஆதாரத்தை வந்து இதுவரை வெளியில் தெரியாமல் பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வெளிக்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் பட் இதன் அடிப்படையில் திரு இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு அறிக்கை ஒன்று விட்டுருக்கார் என்னென்னால் இந்த பெண் இப்படி கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறா அதனால் ஆனாலும் இந்த எம்எல்ஏவுடைய மகனையோ மருமகளையோ வந்து அரெஸ்ட் பண்ணவே இல்லை அதனால் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாத்துலையுமே வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோன்ற மாதிரி அறிக்கை வழிட்டு இருக்கார் மக்களே இப்போது இந்த அறிக்கை எவ்வளோ ஒரு தவறான ஒரு வழிநடத்தல் அப்படிங்கிறத பற்றியும் இது அவர் ஏன் வழிகிட்ருக்காரு அப்படின்னு பார்க்குறப்போ இவருக்கான ஒரு சொல்லக்கூடிய செய்திகள் எவ்வளோ தப்பாக போய் சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த பொண்ணு சுத்தமாக கொடுமைப்படுத்தப்படலாம் கிடையவே கிடையாது இந்த பொண்ணு முழுக்க முழுக்க ஒரு சில அஜெண்டா பீப்புளால் வழிநடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத பற்றியும் டீட்டெயில்டாக மக்களுக்கும் திரு இபிஎஸ் அவர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் புரிவைக்க போகிறத இந்த வீடியோவோடைய நோக்க மக்களே பல்லாவரம் திரு இ கருணாநிதி அவர்களுடைய மகன் மற்றும் மருமகள் நமக்கு தெரியல மக்களே ஒருவேளை இந்த பல்லாவரத்தோடைய எம்எல்ஏ பேர் திரு இ கருணாநிதி அப்படின்னு இருக்கிறதுனாலையோ என்னமோ அவர் டிஎம்கேயில் இருக்கிறதுனாலையோ என்னமோ இவர் பெரிய வில்லனாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பத்திலிருந்து அனைத்து மீடியாக்களுமே சொல்லும் கிட்டத்தட்ட இவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை வந்து வெளியே சொல்கிறதுக்கு எந்த விதமான சோர்ஸுமே இல்லாமல் இருந்திருக்கு எந்தவித லூப்போல்ஸும் இல்லாமல் இருந்திருக்கு லூப்போல்ஸ் நான் சொல்கிறது வந்து நாட் இந்தி லூப்போல்ஸ் ஃப்ரம் த ஜுடிஷியல் சைடு மக்களே லூப்போல்ஸ் அப்படிங்கிற நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா எப்போ இவங்க இருக்கிறாங்கப்பா இவங்க சொன்னால் என் தரப்பை அட்லீஸ்ட்டு கேட்பாங்க அப்படிங்கிற அளவுக்கு கூட அவருக்கு வந்து ஒரு வழி இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேதனையான விஷயம் ஏனென்றால் எந்த வழக்கை எடுத்தாலும் இருபுறமும் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எப்போவுமே சொல்கிற விஷயம் சரிங்க யூடியூபர்ஸ் தான் அஜெண்டா பண்ணுறானுங்க அவனுக்கு வந்து ஒரு வேலை கிடையாது இதை பண்ணால் தான் அவனுக்கு புழப்பு நடத்த முடியும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே ஈவன் த மெயின் ஸ்ட்ரீம்ஸ் சோசேட் ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு திரு ஆண்டோ மதிவான் அவர்கள் அவர் தரப்பு விளக்கத்தை கொடுக்குறார் இந்த ஜி அப்படிங்கிற ஒரு நியூஸ் சேனல் மட்டும்தான் அந்த விளக்கத்தையே போட்டிருக்காங்க வேறு யாருமே அந்த விளக்கத்தை போடல கர்டாக போட்டாங்க நம்ம போட்டோம் அந்த விளக்கத்தை தெளிவாக போட்டிருந்தோம் வேறு யாருமே விளக்கத்தை கூட போட ரெடியாக இல்லை இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா மக்களே இந்த மெயின் ஸ்ட்ரீம் சேனலில் இன்றைக்கு இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மக்கள் இதில் நிறைய கொலம்படிக்கள் இருக்கு நான் ஒன்றா நான் விளக்குறேன் பட் பிஃபோர் தட் ஐ வான்ட் போட்டு அப்போ பாயிண்ட் இயர் என்ன இந்த வழக்கில் திரு ஆனந்தேஷ் நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு அருமையான தீர்ப்பு கொடுத்துருக்கார் என்னென்னால் ஜென்ரலாகவே பிசிஆர் ஆக்டில் வந்து ஏபி கிடையாது பட் ஈவ் சுப்ரீம் கோர்ட்டில் இது வந்து அன்ற பத்து அன்ற இதில் இருக்குது அது வந்து சில இடங்களை கொடுக்குறாங்க அப்படின்னு இருந்தாலுமே அது வழக்கத்துக்கு வராத காரணத்தினால் இரண்டு வாரத்தும் டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு வாரத்துக்குள்ளே நீங்கள் சம்பந்தப்பட்ட அந்த ஏரியாவுடைய அந்த டிஸ்ட்ரிக்டோடைய கோர்ட்டில் போயிட்டு நீங்கள் சரண்டர் ஆகலாம் சரண்டர் ஆகிறப்பவே அதே நாளில் நீங்கள் பெயிலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டரை பற்றி எ எந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களுமே தெளிவாக போடவில்லை இது ஆர்டருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா யூ கே நாட் அரெஸ்ட் அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர் அவர்களுக்கு வந்து வனலாகவே பவர் இருக்கின்றன ஒரு வனலாகவே பவர் இருக்கிறவங்க யூ கேன் சரண்டர் இன் டூ வீக்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் போலீஸ் நாட் அரெஸ்ட்னு அர்த்தம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணக்கூடாது தனிப்படை திணிப்படையெல்லாம் கிடையாது போலீஸ் அரெஸ்ட் பண்ண தேவையில்லை ரெண்டு வாரம் டைம் கொடுத்துருக்கோம் இங்கே ஓடி ஒழிஞ்சிட மாட்டாங்க அவங்களே போய் சரண்டர் ஆவாங்க இது நீதியரசரின் தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் தீர்ப்பு இதை வந்து எந்த மெயின் ஸ்ட்ரீம்மே தெளிவாக கூட போடலை அப்படிங்கிறது இங்கே வேதனையான விஷயம் மக்களே ஃபஸ்ட் கமிங் டு த மெயின் திங் மக்களே இந்த பொண்ணு முழுக்க முழுக்க போய் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன இங்கே நான் ரெண்டு மூணு சின்ன சின்ன விஷயத்தை மட்டும் நாங்கள் குறிப்பிட விரும்புகிறேன் ஏன்னால் இந்த இந்த வீடியோ அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாற்றுச்சலாளர்களுக்கும் முக்கியமாக திரு ஈபிஎஸ் அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேர வேண்டும் ஏனென்றால் எல்லா ஆதாரங்களையும் ஒரே வீடியோ நம்ம போட முடியாது ஏன்னால் நம்ம தனித்தனி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் இப்போது இந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள் இந்த ஃபோட்டோ ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருந்தப்போ இருந்த நிலைமை இதில் அந்த பொண்ணு அந் நீங்கள் உத்து பார்த்தா தெரியும் அந்த பொண்ணு கழுத்தில் அப்போவே சில மார்க்ஸ் தெரியும் உத்து பார்த்தா தெரியும் இவன்தோ அந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப உத்து பார்த்தா அந்த காயங்கள் தெரியும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் ஏப்ரல் மாதம் அந்த பொண்ணு அவங்க வீட்டில் டுவெல்த்து எழுதி முடித்த அப்புறம் அந்த வீடு குளிசை வீடுவங்களுது அங்கே அங்கே எடுத்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அதே இன்னொரு ஃபோட்டோ பாருங்கள் இந்த ஃபோட்டோ அப்படிங்கிறது திரு ஆண்டோ திருமதி மெலினா ஆண்டோ வீட்டுக்கு அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் ஃபினிக்ஸ் மாலில் அந்த பொண்ணை கூப்பிட்டு போனாங்க ஷாப்பிங்க்கு அங்கே எடுக்கப்பட்ட ஃபோட்டோ இட் வாஸ் இன் தி மந்த் ஆஃப் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் த்ரீ ஸோ ஏப்ரல் மாதம் அங்கே எப்படி இருக்கிறாங்க ஆகஸ்ட் மாதம் இங்கே எப்படி இருக்காங்க அப்படிங்கிற வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் அந்த பொண்ணை வந்து பயங்கரமாக போட்டு அடித்தாங்க சித்திரவதப்படுத்தினாங்க பயங்கரமாக கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு இந்த பொண்ணு வந்து ஒரு வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணை இப்போ நீங்கள் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜோடைய ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷம் அதாவது அன்னைக்கு தான் போகி பண்டிகை அன்னைக்கு தான் அந்த பொண்ணை கூட்டு போய் ஆண்டோவோ அவங்க அவங்களோட மனைவியும் கொண்டு போய் அவங்க அந்த பொண்ணை வீட்டில் விட்டுட்டு வராங்க அதை விட்டுட்டு வரப்போ விக்கிரவாண்டி தாண்டி ஒரு டோல்கேட் தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் டீ சாப்பிட்றாங்க டீ சாப்பிட்றப்போ அந்த பொண்ணு எந்த விதமான காயங்கள் எந்த விதமான தலை அழகாக தெரியும் தலையில் வந்து அந்த பொண்ணு வந்து முடியலாம் வந்து பிச்சு எடுக்கப்பட்ட ஒரு காயத்தை ஒரு ஒரு வடுவை காமிச்சிருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல இந்த ஃபுட்டேஜை பார்க்குறப்ப தெரியும் அந்த பொண்ணு அவ்வளவு கேஷுவலாக அவ்வளவு நார்மலாக எந்த விதமான காயங்களும் இல்லாமல் இருந்திருக்கிறார் ஸோ இந்த ஃபோர்டீன்த் போய் விட்டு வந்துட்டான் அந்த பொண்ணு வீட்டில் விட்றப்போ அந்த பொண்ணுக்கு ரூபாய் காசு கொடுத்துருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு அவங்களுடைய அம்மாவுக்கு ட்ரெஸ்ஸு தம்பிக்கு ட்ரெஸ்ஸு தாத்தாக்கு ட்ரெஸ்ஸு ஆயாவுக்கு ட்ரெஸ்ஸு மாமாவுக்கு ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து காசியும் கொடுத்து அந்த பகு பொண்ணுக்கு வந்து மெஹந்தி வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அந்த பொண்ணுக்கு வந்து பொட்டு வாங்கி கொடுத்து வீட்டில் விட்டு வந்திருக்காங்க சும்மா விட்டு வரல அதே மாதிரி இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறப்போ பதினைந்தாம் தேதி ஈவினிங் தன் அடித்த அடிச்சிட்டாங்க அப்படின் தான் வந்து ஏஆரில் கொடுத்துருக்காங்க ஆனால் தேதி அடிக்கிறதுக்கு இவங்க யாருமே கிடையாது ஆண்டோவும் திருமதி ஆண்டோவும் ஏற்காட்டில் திவ் செலிப்ரேட்டிங் பொங்கல் இது பதினாறாம் தேதி அன்றைக்கி கொடுக்கப்பட்ட ஒரு ஏஆர் ரிப்போர்ட் ஸோ ஃபிஃப்டீன்த் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க யாருமே இங்கே கிடையாது ஃபிஃப்டீன் அன்னைக்கு மார்னிங்கே இவங்க அதை விடிய விடிய ஃபோர்டீன் அன்னைக்கு நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு போய் இந்த பொண்ணு உளுந்து போயிட்ட விட்றாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சேலம் போகிறாங்க சேலத்துலேருந்து ஒரு அடிசன் ஓட்டில் போய் செக் இன் பண்ணுறாங்க செக்இன் பண்ணப்போ அந்த டைம் அடுத்த நாள் விடிய விடிய காலை பன்னெண்டு மணி விடிய விடிய மிட் நைட் பன்னெண்டு மணி ரெண்டு நிமிஷம் ஆன் ஃபிஃப்டீன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் அந்த பொண்ணு பேசிகிட்டு இருக்காங்க நேரில் பார்க்கவே இல்லை அது தெளிவாக தெரியுது அந்த பொண்ணை அடித்து காயப்படுத்தி அரசு மருத்துவமனைக்கு கூட்டு சிக்ஸ்டீன்த்து கூட்டு போய் மதியம் ஒன்று ஐம்பது மணிக்கு ஒன்று ஐம்பதுக்கு எடுக்கப்பட்ட அந்த காயங்கள் எதுவுமே இவங்க ஏற்படுத்தின காயம் கிடையாது ரூல்ட் அவுட் அடுத்து ஒரு ஃபோட்டோ நான் போடுறேன் இப்போ இந்த நீங்கள் ப்ரீவியஸ் ரோட்டில் பார்த்துருக்கலாம் அந்த ஃபீனிக்ஸ் மாலில் அவர்கள் அந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டப்போ அந்த பொண்ணு கையில் எல்லா விதமான தீக்காயங்களும் இருக்கின்றன ஆன் ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இந்த தீக்காயங்கள் அப்படிங்கிறது அந்த பொண்ணை ஆரம்பத்தில் வேலைக்கு வந்தப்பவே அந்த தீக்காயங்கள் இருந்திருக்கிறது அது இருந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு சின்ன ஆடியோ ஆதாரம் போட விரும்புகிறேன் அந்த பொண்ணை இந்த மாதிரி காயங்கள்லாம் இருக்குது இந்த எந்த காயம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மர்லீனா அவர்கள் அந்த ஏஜெண்ட்டு சித்ரா அவர்களுக்கு வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு உங்கள் பொண்ணை தொடர்ந்து ஃபோன் பேசிட்டே இருக்கிறாங்க ஆர்டியோ கேட்டால் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க நீங்கள் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க உடனே கிளம்பி திருவாமலை வீட்டுக்கு வந்துடுங்க ஏன்னால் இது ஏதாவது நாளைக்கு பிரச்சனை நாங்கள் இதை பார்க்க முடியாதுன்னு சொல்லி சொன்னப்போ அந்த அந்த அம்மா அந்த செல்வின்ற அந்த லேடி கிளம்பி ஆண்டோவுடைய வீடு திருவண்ணாமலை வீட்டுக்கு போகிறாங்க கூட வந்து அந்த ரேகா இருக்கிறாங்க அப்போது இவங்களை கொண்டு வந்து இங்கே விட்ட ஏஜென்சி சித்ரா அப்படிங்கிற அந்த அம்மா கிட்டே வந்து ஃபோன் போட்டு பேசுகிறப்போ திருமதி மர்லா சொல்கிறாங்க அதே மாதிரி அவங்க அவங்க காலில் வந்து சில காயங்கள்லாம் இருக்குது அதை கேட்டால் வந்து அவங்க லவர் பேர் அச்ச பச்சை குத்தி நான் அதுமாரி காயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த காயத்தை காயத்தை பற்றி நீங்கள் அவங்க அம்மாட்ட கேளுங்க கேட்குறப்போ அந்த சித்ரா அப்படிங்கிறவங்க வந்து ஃபோன்லேயே அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க கேட்குறப்ப அந்த பொண்ணோட திமுறாக பேசுகிறா நான் ஆயிரம் பேர் பச்சை குத்திப்பேன் என்னென்னா பண்ணிப்பேன் இது என் பர்சனல் அப்படின்னு அம்மா சொல்கிறது அந்த பொண்ணு சொல்லுது ஸோ இவங்க சொல்கிற மாதிரி அந்த காயங்கள் சுட்டது சுடப்பட்டது எதுவுமே வந்து இவர்கள் செய்யவில்லை அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப தெளிவாக தெரியுது அதில் வீடியோ ஆடியோ ஆடியோ ஆகிறது கூட நீங்கள் போடுற மக்களே திரும்பி நான் போடுறேன் கொஞ்சம் எக்ஸைட் பாருங்கள் அவ கால வந்துட்டு ஏதோ ஒரு பையனோட பேர் போட்டுட்டு அதை வந்து எரிச்சிருக்கலாம் அது எனக்கும் தெரியாது இப்ப லீனா சொன்னாங்க இருக்கான்னு பாக்க சொல்லுங்க உங்க அம்மா கிட்ட

இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோ வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அந்த பொண்ணுக்கு பர்த்டே வந்தப்போ மிட் நைட்டு மர்லினா அவங்களுடைய அவங்களுடைய தங்கை சிஸ்டர் அவங்க தங்கையோட குழந்தை அப்புறம் மலினாவுடைய அம்மா மரலினாவுடைய குழந்தை ஐந்து வயது குழந்தை இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பொண்ணுக்கு சர்ப்ரைஸாக கேக்கு வாங்கி கேக் வெட்டுறாங்க இப்போ இந்த ஒரு வார்த்தை பார்க்கலாம் திரு இபிஎஸ் அவர்களே இதில் வந்து அந்த பொண்ணு கேக்கை வந்து கட் பண்ணி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்து வரலாறு தான் ஊட்டி விடுவாள் அதை வாயில் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ணை கட்டி பிடிப்பாங்க திருப்பியும் இவங்க சுற்றி போயிட்டு சுற்றி நின்றுருப்பாங்க சுற்றி போயிட்டு திருப்பி இவங்க கேக்கை கட் பண்ணி ஒரு வாயை எடுத்து அந்த பொண்ணுக்கு ஊட்டி வரப்போ அப்பயும் கட்டி பிடிப்பாள் அதாவது இவங்க தலித்துன்னு திட்டினாங்க இவங்க வந்து ஒதுக்கி வச்சாங்க என்ன இவங்க வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உண்மை அப்படின்னு மக்கள் நம்பிக்கிட்டு இருக்கும் பட்சத்தில் ஒரு பெண் இந்த மாதிரி இது பண்ண முடியுமா கட்டி பிடிக்க முடியுமா தலித்துன்னு ஒதுக்குனாங்க அப்படின்னா ஏன் தலித்தை கட்டி பிடிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கின்றன ஸோ அந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுடைய பர்த்டேக்காக அந்த பொண்ணுக்கு புது ட்ரெஸ்ஸு பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஸ்லிப்பர்ஸ் பிரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க தங்கத்தில் செயின் பிரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை அந்த பொண்ணே கைப்பட எழுந்த லெட்டர் ஒன்று இருக்குது அந்த லெட்டரையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம் வீடியோவில் பாருங்கள் அந்த லெட்டர் அந்த பொண்ணு தெளிவாக போட்டிருப்பா ஏன்னா எனக்கு வந்து நீங்கள் கோல்டு கொடுத்துருக்குறீங்க ட்ரெஸ் கொடுத்துருக்குறீங்க புது ஸ்லிப்பர்ஸ் கொடுத்துருக்குறீங்க இப்படிலாம் யாரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பா அந்த பொண்ணு ஸோ இதெல்லாம் வச்சு இன்னும் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன தன்திரிவிட நான் போட போகிறவர்களே போட போகிற திரு இபிஎஸ் அவர்களே இந்த ஆதாரங்கள்லாம் வச்சு நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன்னால் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணுன்னால் இந்த நிமிஷம் வரைக்கும் திரு இபிஎஸ் அவர்கள் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருக்கின்றன ஒரு பத்திரிகையாள்தான் ஏன் அப்படின்னால் ரெண்டு இன்சிடென்ட்ஸ் தான் ஒன்று இந்த கள்ளக்குறிச்சி வழக்கில் வந்து எல்லாருமே தப்பாக தான் பேசுனாங்க அந்த பொண்ணை கொலை பண்ணுறாங்க ரேப் அசால்ட்டுனாங்க என்னென்னமோ பேசினாங்க ஆனால் அந்த விஷயத்தை நீங்கள் உண்மையை தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு ரூபோல் அதாவது உங்களுக்கு ஒரு பாத்வே இருந்துச்சு ஏன்னால் உங்கள் சமூகத்தை சேர்ந்த நிறைய நபர்கள் உங்களுக்கு அந்த விஷயத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்க வாய்ப்பு இருக்கின்ற இருந்திருந்தது ஏன்னால் நடந்த உண்மை என்ன அப்படிங்கிறதை ஒரு கட்சி தலைவருக்கு தெரியப்படுத்தும் பொழுது அந்த கட்சித் தலைவர் அந்த உஷ் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த செல்விக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட அறிக்கையாக கொடுக்காத ஒரு கொடுக்காத ஒரு நபர் நீங்கள் அதனாலேயே உங்கள் மேலே எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு ஏன்னா அந்த கேஸை தனிப்பட்ட முறையில் இன்வெஸ்டிகேட் பண்ணி எல்லா உண்மையும் வெளியே கொண்டு வந்து சேர்த்து அதன் மூலிமா இங்கே இருக்கக்கூடிய அஜெண்டா மீடியாஸ்லாம் வந்து கடுப்பாகி என்னால் நம்ம அஜெண்டா பண்ண முடியே வச்சு நம்ம வந்து கலவரத்தை பண்ண முடியேன்னு சொல்லிட்டு வீசிக்காரங்களாக இருக்கட்டும் கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ண வச்சதுன்னு நானும் ஒருவன் ஒரு மீடியா பர்சனாக ஸோ இந்த இடத்துல திரு ஈபிஎஸ் அவர்கள் அந்த செல்விக்கு ஆதரவாகவோ இல்லை அந்த வீழ்ச்சிக்கு ஆதரவாக ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தது என்பது அவர்களுடைய மரியாதைக்கு எனக்கு ஒரு முகம் ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நான் சொல்வேன் ரெண்டாவது வேங்கை வேல் இஷ்யூ வேங்கை வேல் வந்து அந்த தொட்டியில் எவன் மலர்த்த கலந்தான் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அந்த விஷயத்துலேயும் எல்லாரத வச்சு ஐயோ தலித்து தலித்துன்னு ஆர் ஆர்ப்பாட்டம் பண்ணி அஜெண்டா பண்ணப்போ நீங்கள் ஒருவர் தான் அதை பற்றி எதுவுமே வாய திறக்காமல் இருந்தீங்க ஒரு கட்சியோட மிகப்பெரிய கட்சியோட தலைவராக எதிர்கட்சியாக இருந்தும் அதையும் பார்க்கணும் ஸோ அந்த ரெண்டு விஷயத்தில் அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கின்றன இன்னும் இருக்குது இந்த விஷயத்தில் அவர் கருணாநிதி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறதுனாலேயோ என்னமோ டிஎம்கேவில் இருக்கிறதுனாலையோ என்னமோ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதுனாலையோ என்னமோ அவங்களுடைய குடும்பத்தை டார்கெட் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த புரோக்கரான எவிடன்ஸ் கதிர் மாதிரி ஆட்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சில தலித் ஆட்கள் ஒரு சில விசிக்கி ஆட்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து வச்சுக்கிட்டு இந்த கேஸை உங்களுக்கு அதாவது ஆக்சுவலாக உண்மையாக சொல்லப்போனால் இந்த கேஸுடைய உண்மைத்தன்மை எந்த மீடியாவும் வெளியிடாமல் இருந்தது மிகப்பெரிய வருத்தம் தான் அந்த மீடியா வெளியிடாமல் இருந்ததுனாலையோ என்னமோ உங்களுக்கு இந்த உண்மை தெரியாமல் போயிருக்கான்னு எனக்கு தெரில எனக்கு ஆக்சுவலாக பட் இந்த உண்மையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த வீடியோவின் மூலியமாக இதில் அந்த பொண்ணு மேலே மிகப்பெரிய தவறுகள் இருக்கின்றன அவளை யாரும் கொடுமைப்படுத்தலை அவளை அடித்தது அவங்க அம்மா தான் ஃபோர்டீன்த்தை விட்டுட்டு போயிட்டாங்க வீட்டில் சிக்ஸ்டீன்த்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா ஒன் ஐம்பதுக்கு ஏஆர் போடுறா கேட்டால் ஃபிஃப்டீன்த் அடித்தாங்க அப்படின்னா ரத் அந்த காயங்கள்லாம் புதுசாக இருக்குது ஃபிஃப்டீன்த்து கூடவே இல்லாத ஆண்டோவும் மறுநாள் அப்படி அடிச்சிருக்க முடியும் அப்படிங்கிற லாஜிக்கான கொஷின் இருக்குது அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட காயங்கள் எல்லாமே வந்து எப்பயோ ஏற்பட்ட காயத்தின் வடுக்கல் அப்படிங்கிறது நான் காமிச்சிட்டேன் அவங்களுக்கு அந்த பொண்ணை வந்து சாதி பேச திட்டியிருந்தாங்க அப்படின்னா ஒரு திட்டம் அப்படின்னு கட்டிப்பிடிப்பாங்க லாஜிக்கான பாயிண்ட் நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பொண்ணை எந்த விதத்துலேயும் அவங்க சித்திரவாத படத்தில் இன்ஃபேக்ட் படிக்க வச்சுருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து செயின் போட்டு கொடுத்துருக்குறாங்க எப்படி யோசிச்சு பாருங்கள் இங்கே திரு இபிஎஸ் அவர்களே மற்றும் மக்கள் அனைவரும் யோசிச்சு பார்க்கணும் ஒரு பொண்ணை ஜாதியில் திட்டுறவங்களா இருக்குல்ல இல்லை ஒடுக்க அடிக்கிறவங்களா இருக்கட்டும் எப்படிங்க ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க சிப்பர் வாங்கி திறப்பாங்க எப்படி கோல்டு வாங்கி கொடுப்பாங்க இவன் சொல்கிறான் எவிடன்ஸ் கதைன்ற புரோக்கர் சொல்கிறான் அடிப்பாங்களாம் அவங்களுடைய குழந்தை அழுத பார்த்துட்டு அந்த உலக்கையை வச்சு முதலில் குத்தி பாட்டை போய் டான்ஸாக சொல்லுவாங்களாம் அதாவது கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய பைத்தியக்காரர்களுக்கும் நம்ப மாட்டாங்க இந்த கதையை இந்த மாதிரி கதையால் வந்து உட்கிட்ட உட்காந்துட்ருக்கேன் அந்த புரோக்கர்லாம் ஸோ இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது அதிமுக இந் அறிவிச்சிருக்க இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது நான் ஏன் இவ்வளோ சீரியஸாக அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா மக்களே இந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது மக்களை தவறாக வழிநடத்தி விடக்கூடாது அதாவது திரு இபிஎஸ் அவர்கள் வந்து எதுனா வச்சு அஜெண்டா பண்ணிட்டு போயிட்டோம் அவங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது மற்ற மற்ற அறிக்கைகள் இருக்கின்றன அதை வச்சு அவங்க அறிக்கை பண்ணோம் அதை வச்சு அவங்க அஜெண்டா பண்ணிட்டோம் அவங்க வந்து அரசியல் பண்ணிட்டோம் ஆனால் ஒரு கேஸில் உண்மைத்தன்மை தெரிஞ்சால் ஈபிஎஸை வச்சு அரசியல் பண்ண மாட்டார்னு நம்பிக்கிட்டு இருந்த என்ன மாதிரி ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர்களும் இங்கே ஸ்லிப் ஆகுறாங்க ஈபிஎஸ் தப்பானவர் தானோ அரசியலுக்காக அரசியல் லாபத்திற்காக ஒரு கேஸ் உண்மைத்தன்மை தெரியாமல் அவர் வந்து இறங்குறாரோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எனக்கு இருக்கின்றன பர்சனலாக ஸோ அந்த ஆதங்கத்தை போக்க வேண்டுமென்றால் நான் அந்த உண்மை சொல்லி ஆகணும் இந்த கேஸில் நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய உள்ள உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உண்மைகள்லாம் உண்மைகள் இல்லைன்னு நான் தெரியுது அவள் உண்மைகள் சொல்லப்பட்டு இருந்தால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கவே மாட்டிங்கன்னு நமக்கு தெரியுது இந்த ஆர்ப்பாட்டம் நீங்கள் செய்வதன் மூலியமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடிய இந்த விசிகாவைச் சேர்ந்த தலித்தைச் சேர்ந்த ஒரு சில அமைப்புகளைச் சேர்ந்த புரோக்கர்களை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்னு தெரியுது இந்த ஆதரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை தி திமுகவுக்கு மட்டும் இல்லை எங்களை மாதிரி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஆபத்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் ஏன்னால் எவிடன்ஸ் கதிர் மாதிரியான புரோக்கர்களை நீங்கள் ஆதரிக்கும் அதாவது இன் டைரெக்ட்லி ஒரு நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டீங்க அப்படின்னால் அந்த மாதிரி புரோக்கர்கள் இந்த சமுதாயத்தை நாசம் பண்ணி விடுவார்கள் அவங்க சுயலாபத்துக்காகவும் அரசியல் லாபத்துக்காகவும் பண லாபத்துக்காகவும் பிளடி மணி லாபத்துக்காகவும் அவங்க எதோனா செஞ்சுகிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இவன் சொல்கிறதை உண்மை என்று நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் மேபி த மீடியா இஸ் மிஸ்கைடிங் திஸ் கேஸ் உண்மையை சொல்லணும்னால் மெயின் ஸ்ட்ரீம் மார்க்கிட்டும் யூடியூபர்ஸ் ஆகலாம் எல்லாம் மிஸ்கைட் பண்ணியிருக்கிறாங்க கடந்த நான்கு நாட்களாக எந்த ஆதாரத்தையும் விரிடாமல் மிஸ்கைட் பண்ணிருக்கிறாங்க தான் ஐ வுட் சே ஐ வுட் நாட் சே நோ டு இட் பட் இபிஎஸ் ஆட்களுக்கு இந்த விஷயம் தெரியப்படுத்த வேண்டியது ஒரு நடுநிலையை பற்றிக்கான என்னோடய கடமை நான் நினைக்கிறேன் திரு இபிஎஸ் அவர்களை இன்னொரு விஷயம் முக்கியமாக இன்னொரு விஷயம் இதில் வந்து திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் நோ அரெஸ்ட் நீடன் அப்படிங்கிறதை இன்டரக்டாக சொல்லிட்டு போயிட்டார் பிகாஸ் உங்களுக்கும் தெரியும் ஒரு எஸ்சிஎஸ்டி ஆக்டில் முக்கியமாக பிசிஆர் ஆக்டி பொறுத்தளவுக்கு ஏபி கிடையாது அதனால் என்ன சொல்லிட்டார் ரெண்டு வாரத்துக்கு அரெஸ்ட்லாம் கிடையாது ரெண்டு வாரத்துக்கு நீ நாட் அரெஸ்ட் டூ வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் போய் அங்கே சரண்டர் ஆகும்னு சொல்லிட்டார் அப்போது நீங்கள் ஏன் அரெஸ்ட்டு இவங்க பண்ணலன்னு நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுவது என்பது ஒரு கோர்ட்டுடைய உத்தரவை கூட வந்து அவமதிப்பதாக வந்துவிடும் இட் மேல் பிகம் அ கோர்ட் கன்டெம்ட் ஆல்சோ ஸோ ஒரு கோர்ட் கன்டெட் இருக்கிறதுக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கின்றன இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் உண்மை தெரியாமல் இல்லை உண்மை உங்களுக்கு தெரியப்படுத்த விடாமல் பார்த்துக்கிட்டாங்க சில பேர் அப்படின்னால் அதற்கு இது இது நான் தெரியப்படுத்த வேண்டிய கடமையாக தெரியப்படுத்துகிறேன் தயவுசெய்து தப்பான விஷயத்துக்கு நீங்கள் கொள்ள கொடுப்பது என்பது சரியல்ல சரியாக இருக்காது பீப்புள் மை கெட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் அண்ட் இந்த மாதிரி புரோக்கர்கள் வளருவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்து வரும் சொல்லிக்க விரும்புகிறேன் திரு டிபிஎஸ் அவர்களை இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பர்சனலாக எக்ஸில் ஷேர் பண்ணுறேன் ட்விட்டர்லையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் இல்லை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வைரஸ் இல்லை அதிமுக பிரமுகர்கள் இல்லை நண்பர்கள் இல்லை யாராக இருந்தாலுமே தயவுசெய்து அவங்க ஷேர் பண்ணிவிடுங்க இது ஒரு தவறான நடவடிக்கை இல்லை ஒரு தவறான ஒரு அறிக்கையின் மூலியமாக ஒரு தவறான ஒரு ஸ்டெப் ஆர் ஒரு தவறான விஷயத்தை முன்னெடுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு அபாயம் இருக்கின்றது இபிஎஸ் அவர்களுக்கு நான் எச்சரிக்கையாகவே சொல்லிக்க விரும்புகிறேன் இது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் ஸோ தயவுசெய்து இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணுறது உத்தேசமான விஷயம் ஏனால் இதில் இவ்வளோ மெரிட்ஸ் இந்த கேஸில் ஆண்டோ பக்கத்தில் இருக்குது இந்த பொண்ணு பக்கத்தில் சுத்தம் மெரிட்ஸ் கிடையாது அண்ட் உண்மையும் கிடையாது ஸோ இதை புரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன் இபிஎஸ் அவர்கள் புரிந்து கொண்டு இந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி அறிவித்த அந்த அறிக்கையை வந்து அவர் வாபஸ் வாங்கணும் கண்டன பண்ணக்கூடாதுன்றது தான் ஒரு ஒரு நடுநிலையான குடிமகனான எனக்கு எனக்கான ஒரு கோரிக்கை நான் உண்மைக்கு ஆசைப்பட்றேன் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க மக்களே நன்றி வணக்கம்